ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப அழகான ஒரு வீடியோ தான். அதாவது நாங்கள் ஊருக்கு தான் வந்து இப்போ கிளம்பிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் வந்து டிக்கெட் கிடைக்கல, அதனால் பைக்கில் போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் லாக்டவுன் டைமில் வந்து நிறைய வாட்டி நாங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பாப்பாவும் வளர்ந்துட்டா, அவளை வந்து அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. அதனால் இந்த டைம் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு கோவிலுக்கு போகிறது, அதாவது ஒரு மலை மேலே ஒரு கோவில், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இங்கே வந்து நாங்கள் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸ் பார்த்தோம். இந்த வியூ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் இறங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் தான் கிளம்பியிருந்தோமா, ஸோ அதனால் வந்து வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிளைமேட் ரொம்ப அழகாக இருந்தது. பைக்கில் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் போகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து மழை வந்து இல்லை. ஆனால் வந்து கிளைமேட் மட்டும் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் லாங் ட்ரைவ் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோடய எக்ஸ்பீரியன்ஸும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நிறைய இடத்துலலாம் வந்து இறங்கிட்டு அப்படி தான் போனோம். அப்படி போகும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது நாங்கள் பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து தனியாக இருந்துச்சு. அது கூட யாருமே, வேறு எந்த நாயுமே இல்லை, அது மட்டும்தான் தனியாக இருந்துச்சு. அது எந்த வண்டி போனாலுமே பின்னாடி ஓடிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வண்டியில் கூட அடிபட்டுரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போகும்போது எங்கள் கூடயும் ஓடி வந்துச்சு. அது அஸ்வதி வந்துட்டு அதை எடுத்துக்கலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால், அதனால் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் நைட் டைம்ன்றதால அதை நாங்களுக்கு காட்ட முடியல. அவ்வளோதான், வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் சாட்டர்டே, நான் தான் கோலம் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து ஒரே கலர் தான் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு கோலம் போட்டுட்ருந்தேன். இது வந்து வீடு. வீட்டுக்கு பக்கத்தில் ஒட்டினா போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி தான், கோவிலுக்கும் ஒரு கோலம், வீட்டுக்கு சைடு ஒரு கோலம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு கோலம் போடுவோம். எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லேயுமே வந்து ரொம்ப அழகாக பெரிய பெரிய கோலம்லாம் போடுவோம். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி. இங்கே தான் வந்து பாத்ரூம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா நாய்க்குட்டி, அதை தான் வந்து குளிக்க வச்சுட்ருக்காங்க. ஏன்னா வெளியிலேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்றதுனால குளிக்க வச்சுட்ருக்காங்க. இதுதான் அந்த நாய்க்குட்டி, நான் சொன்ன அந்த நாய்க்குட்டி. ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு, ரொம்ப குட்டி, தனியாக இருந்துச்சு. அதனால தூக்கிட்டு வந்துட்டோம். அதை தான் இப்போ வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு பேக் சைடு இங்கே வந்து கொஞ்சம் செடி இருக்கும். அதாவது கொய்யாக்காய் செடியும் கொஞ்சம் கரும்பு, அப்புறம் மிளகாய் செடி, அப்புறமா வந்து பூச்செடி, கனகாம்பரம் பூச்செடி, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இப்படியே வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்கும். அது வந்து ஊருக்கு பொதுவான கிணறு. அது குழாலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கிணறை ஒட்டி போனோம்னா தோட்டம் வரும். இந்த தோட்டத்தில் வந்து நிறைய செடி இருக்கும். வாங்க, அது என்னென்னு நான் காட்டுறேன். இது வந்து கோவிலுக்கு இந்த பக்கம், அது வந்து வீடு. இப்படியே இந்த கிணத்தை ஒட்டி போகலாம். சொல்லு, பேசு, அது நடந்துட்டு பேசு, பேசு போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிணறு இல்லையா, வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஊர். வாங்க, இது வீட்டுக்கு பின்னாடி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டித்தோடு இருக்கும். குட்டித்தோடு தான், ஆனால் வந்து எல்லா விதமான செடி எல்லா மரமும் இங்கே இருக்கும். இது ஃபஸ்ட்டில் இங்கே இருக்கிறது வந்து லெமன் செடி. இதில் வந்து நிறைய லெமன் இருக்கும். நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலுமே இதில் இருக்க லெமன் எல்லாம் பிச்சுட்டு வந்துடுவோம். நிறைய லெமன் இருக்கும். இப்போ வந்து அவ்வளவா லெமன் இல்லை, எல்லாமே குட்டி குட்டியாக வந்து காய் தான் இருக்குது. காய் தான் நிறைய இருக்குது, பழம் வந்து அதிகமாக இல்லை. நீ பாருங்கள், இருக்கு எல்லாமே வந்து குட்டி குட்டி காய் தான் இருக்கு. அப்படிதான் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி காய் அந்த மாதிரி தான் இருக்குது. பழம் இன்னும் பழுக்கல, ஆனாலும் நாங்கள் எதையாச்சும் வந்து பறிச்சுட்டு போவோம் ஊருக்கு போகும்போது. இங்கே இந்த மரத்தை ஒட்டி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு முருங்கை மரம், அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி தென்னை மரம், அதுக்கு பக்கத்தில் வந்து மாதுளை செடி, இது எல்லாமே இருக்குது. இது வந்து பலா மரம். இது வந்து நடவே இல்லை, இது தானாகவே வந்து வளர்ந்து வந்த ஒரு மரம். இது வந்து எவ்வளோ எப்படி வளருது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே தான் வந்து ஒரு பம்பு செட் இருக்குது, மோட்ரு செட்டு. இங்கே மோட்ரு போட்டு தான் வந்து நம்ம வந்து துணி துவைக்கிறது அது எல்லாமே வந்து இங்கே தான் பண்ணுவோம். இங்கே தெரியும் குட்டியாக ஒரு பைப்பு தெரியுது பாருங்கள், அது வழியாக தான் தண்ணி வரும். இது வந்து கழனிக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கான பம்பு செட்டு தான். இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து கொய்யா மரம், இது வந்து தேங்காய் மரம்.
மூணு மரம் வந்து ஒன்றா ஒட்டினாப்பில் இருக்கும், நல்ல தேங்காய் இருக்கும். இங்க வந்து வயல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாண பூசணிக்காய். ஏன்னா இப்ப ஆயுத பூஜை அதெல்லாம் வருது இல்லையா, அதுக்கு வந்து கல்யாண பூசணிக்காவும் அதுக்கு நடுவுல வந்து சோளம் மக்காச்சோளம் இருக்கு இல்லையா அதை போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். எல்லாருமே வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு எல்லோரும் வந்து கோவிலுக்கு மேலே மலைக்கு மேலே ஒரு கோவிலுக்கு போகணும் சொல்லியா அந்த கோவிலுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த கோவில் பேர் வந்து சஞ்சீவராயன் கோவில், அந்த கோவிலுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்பதான் நல்லா